இப்போ விஜய் படத்துக்கு கூட பார்த்தா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர். இல்லை, நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் மட்டும் ஒரு மிகப்பெரிய போச்சலை ஏற்படுத்தி. பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே தப்பான வார்த்தைங்கிறது தான் இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னார். கன்னட தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறீங்க, உங்களுடைய தயாரிப்பாளர்களையும் நீங்கள் பாதுகாக்காதவர், நீங்கள் எப்படி தமிழக மக்களை பாதுகாப்பீங்கன்றது இது என்னோட கேள்வி இல்லை. இல்லை ரஜினி, இதுவரைக்கும் அவர் படம் பண்ணது 99% தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தான். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். இப்ப தமிழ்ல முன்னணி நடிகர்கள் அவங்க நடிக்கிற படங்களுக்கு எல்லாமே தயாரிப்பாளர்கள் வெளிமாநிலங்கள்ல இருந்து வர்றது மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்ப விஜய் படத்துக்கு கூட பார்த்தா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், இதுக்கு என்ன காரணம்? இல்லை, நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் மட்டும் ஒரு மிகப்பெரிய புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய அஜித், விஜய், நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், இவங்க எல்லாத்துக்குமான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி அவங்கள ஒரு ஹீரோவாக மோல்டு பண்ணி வெளியே கொண்டு வந்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான். ஆனால் இவங்க வளர்ந்ததுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம், அவங்களுடைய மார்க்கெட் மதிப்பு, வியாபாரத்தனை விரிவடைஞ்சதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்பளம், இவங்களுடைய எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கிறதுனால அது வெளிமாநில தயாரிப்பாளர்கள் வந்து ஓடுற குதிரையில் எவ்வளோ வேணாலும் பணம் கட்டலாம் அப்படின்ற மனோநிலையில் அவங்க வந்து இப்போ வந்து தனுஷ், சிவகார்த்திகேயன், அஜித், விஜய், இப்போ இதில் வர்றவர் வந்து விக்ரமும் சூர்யாவும் இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே விக்ரமுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சொந்த பேனர் சொந்த படம்ங்கிறதுனால வெளி தயாரிப்பாளருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு கால்சியம் கொடுக்க வெளிமாநில, ஆனால் இவங்க பர்பஸாக கொடுக்குறாங்க. இது தயாரிப்பாளர்கிட்ட கடுமையான அதிருப்தி ஒன்று பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் வளர்கிறதுக்கு நாங்கள் வேணும், நீங்கள் வளர்கிறதுக்கு நாங்கள் நஷ்டப்படணும், நீங்கள் ஹீரோவாக இங்கே வந்து பேனர் கட்டவுட்லாம் வச்ச காலத்தில் எங்கே காசை போட்டு செலவழித்தோம் உங்களை ஹீரோ பலன் வர்றப்போ பக்கத்து மாநிலத்துக்கு போகிறீங்க, இதுதான் இங்கே வரப்போ. ஏன்னா இப்போ விஜயோட கடைசி படம் அப்படின்ட்டு இப்போ H1 டைரக்ட் பண்ணுற படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு வரும்பொழுது இங்கே இவருடைய பல தயாரிப்பாளர்கள்ட்ட அதை சம்மந்தமாக பாதித்தப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு வியாபாரமோ அல்லது வசூலோ இல்லைன்னு. ஏன்னா எங்கள் களத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே, நீங்கள் என்ன தான் பேன் இந்தியா படம் பண்ணுங்க, இல்லை உலகப்படம் என்னவோ பண்ணுங்க, ஆனால் விஜய் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாடு தான் தீர்மானிக்கும். நீ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அண்டார்டிகா, டுனீசியா, டென்மார்க்லாம் படம் ரிலீஸ் ஆனதை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. 40 நாடுகளில் 40 நாளில் நீங்கள் அதிகபட்சம் போச்சுன்னா 80 பிரிண்ட்டு தானே போகும். 80 பிரிண்ட்டு ஓடுற இடத்துல 160 ஷோ தான் ஓடும். அது உங்களுடைய வியாபாரத்தையோ அல்லது வசூலையோ தீர்மானிக்காது. உங்களுடைய வசூல், உங்களுடைய அடிப்படை பூமிங்கிறது வந்து தமிழகம்தான். இந்த தமிழகத்தில் நீங்கள் என்ன வசூல் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நடிகருடைய வியாபாரம், அதனுடைய வசூல் தீர்மானிக்கப்படும். கிட்டத்தட்ட விஜயை வச்சு பல படங்களை தயாரித்தவர், விஜய்க்கு மிகப்பெரிய காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரியான நிறைய வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. அவர் வட இந்தியராக இருந்தால் கூட தமிழ் சினிமாவுக்கு ஒரு தமிழ் சினிமா ஏவிஎம், விஜயாவகனி, சத்யஜோதி இந்த மாதிரியான நிறுவனங்கள் செஞ்ச பங்களிப்பு சற்றும் குறையாமல் தமிழ் சினிமாவுக்கு பங்களிப்பு செஞ்சவர் ஆர்.பி. சௌத்ரி. அவருடைய நிறுவன தயாரிப்புகளில் தான் அதிகமான புதிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் உருவாகியிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி சினிமாவில் நீக்கமராக இருந்திருக்கிறாங்க. அவர் பேனரில் 100வது படம் தயார் பண்ணுறதுக்கு விஜய்கிட்ட கால்ஷீட் கேட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக காத்திருக்கிறார். அது அவர் ஏன்னா சௌத்ரிகிட்ட நீங்கள் போகும்பொழுது ஒரு ஸ்கெட்சே போட்டு காமிப்பார், விஜய் சம்பள வளவு, ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸு இவ்வளோ தான் வரேன், இவ்வளோதான் இவ்வளோதான் சம்பளம்ன்றதை கராராக பேசுவார்.
ஆனால் வெளிமாநில தயாரிப்பாளர் விஜயை வந்து ஒரு பிரமிப்பு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் கேட்குறப்ப நீங்கள் ஒன்றும் இல்லை இன்னைக்கு கோட் பணம் இல்லை, விஜய் மட்டும் இல்லை மற்ற நடிகர்களுக்கும் வெளிமாநில தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்கல்ல. அதுதான் இப்போ விஜய்க்கு அடுத்து போகிறான். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷு. தனுஷுக்கு வந்து இங்கே சம்பளம்ங்கிறது வந்து 10 அல்லது 20 குழுதான். இப்போ நீங்கள் வந்து தெலுங்குலேருந்து ஒரு தயாரிப்பாளர் வாங்க பை லாங்குவேஜ் பண்ணும்பொழுது 2 லாங்குவேஜ் உங்களுக்கு சேர்த்து ஒரு சம்பளத்தை கணக்கு சொல்கிறார் தனுஷ். ரெண்டாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஃபார்முலா பட்ஜெட் அளவு டைரக்ஷன் ஹீரோ இல்லை ஹீரோ காப்பி பேசிஸ். அப்போ அந்த தெலுங்கு தயாரிப்பாளருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டென்ஷன் கிடையாது, பணத்தை கொடுத்துட்டு காப்பி வந்துடும். ஒரு நடிகன் ஒரு படம் பேக்கேஜ் பண்ணும் பொழுது அவர் ஜெயிக்கணும்னு நினச்சி தான் படம் பண்ணுவார். அதனால் தனுஷை நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மனோநிலையில் தனுஷுக்கு இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய சம்பளத்தை விட அவங்க அதிகமாக கொடுக்குறதுனால அங்கே போகிறோம். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு அதாவது அவர் எவ்வளவு தான் விட்டு கொடுத்தாலும் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு கத்தி வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவர் தெலுங்குக்கு போனார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைக்காவோட ஒரு படம் பண்ணுறதுக்கு அவங்களும் போராட்டம். சரி இந்த படம் பண்ணால் அந்த படத்தை முடிக்கிறதுக்கே அஜித்தை மூச்சு திணற வேண்டியது இருக்குது, போராட வேண்டியது இருக்குது. முதல்ல இயக்குனருக்கான போராட்டம், இயக்குனரை ஒப்பந்தம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த இயக்குனரோட தன்னோட தேவையை மேட்ச் பண்ணி போ நடிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு அஜித்துக்கு. இதில் வந்து அஜித்தை குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு இயக்குனர் வேலை செய்யும் பொழுது நீங்கள் 10 ரூபாக்குள்ளே முடிச்சிடணும் பட்ஜெட்டை கொடுத்துட்டு 20 ரூபா செலவழிச்சிங்கன்னா அதில் அஜித்தோட தேதி மிஸ் ஆச்சு. சரி இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்ட்டு தான் அவரும் தெலுங்கு பக்கத்துக்கு போனார். ஆனால் இதெல்லாம் இந்த சூழல்னால் சரியாக இப்படி போகிறது சரியா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் சொல்லுவோம். ஏன்னா உங்களை வச்சு ஒன்றும் இல்லை, அஜித்தை முத முத படமாக அறிமுகப்படுத்தினவர் சோலா பொண்ணுறவங்க. அவரும் கிட்டத்தட்ட நடையாக நடந்து பார்க்குறாரு, தவம் இருந்து பார்க்குறாரு, பொது வெளியில் பேசி இதுவரைக்கும் கூப்பிட்டு சரி ஒரு படம் பண்ணிங்கன்னு சொல்கிறப்ப. ஏன்னா அஜித் இதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. தனக்கு முத முத உரமுறை இருந்து படம் பண்ணவர் சோலா பண்ணுறவங்க அவருக்கு ஒரு படம் கொடுக்கறது தப்பு இல்லை. எப்படி விஜயகாந்த் வந்து தன்னை வளர்த்த எஸ்ஐ சந்திரசேகருக்கு அவர் பையனை ஹீரோ வளர்க்குறக்க சம்பளம் இல்லாமல் நடித்து கொடுத்தார். அதுதான் நட்பு, அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நட்பு எல்லா நம்மளுடைய மாநில தயாரிப்பாளர்கள் வளர்த்து விடணுன்ற எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஹீரோவுக்கும் இப்போ இல்லை. எல்லாருக்குமே பணம் 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 பணம். இப்போ வந்து இப்போ வெளிமாநில தயாரிப்பாளர்கள் நிறையா வராங்க, அவங்களுக்கு அந்த சம்பளம் கேட்குற சம்பளம் கொடுக்குறதுனால நடிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு தமிழில் தயாரிப்பாளர்கள் இல்லைங்கிற சூழல் இருக்கோ? தமிழுக்கு புதுசாக படம் பண்ண வரும்பொழுது அவங்க ஒரு முடிவோடு வர்றாங்க. தன்னோட பேனரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது. இங்கே தான் ஒரு ஸ்ட்ராங்கான தயாரிப்பாளராக நிற்கிறதுக்கு ஒரு இழப்புங்கிறது இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து நடிகனுக்கு சம்பளமாக கொடுக்கும் பொழுது அது ப்ரொமோஷன் செலவாகி போயிடும். ஆனால் ஆக்சுவலாக படம் லாஸ் தான். ஆனால் இங்கே அடுத்தடுத்து நீங்கள் வந்து மற்ற ஹீரோக்கள்கிட்ட கழிச்சிட்டு வாங்குறது அல்லது இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆதரவு தளமாக பயன்படுத்தப்பட்டு தான். இப்போ விஜய்க்கு வந்து 250 கோடி ரூபா சம்பளம். இதுவரைக்கும் அந்த நிறுவனம் தமிழில் ஒரு படம் கூட பண்ணதில்லை. நீங்கள் 3-4 நிறுவனம் கடந்து இந்த நிறுவனம் எல்லாமே நிராகரிக்குது. மும்பை நிறுவனம் நிராகரிக்குது, தமிழ்நாட்டு நிறுவனம் எல்லாம் நிராகரிக்குது. இந்த பட்ஜெட்டு தற்கொலைக்கு சமம் அப்படின்ட்டு அதில் விஜயோட சம்பளம் 250 கோடிங்கிறது. அந்த நிறுவன ரைட்டு இதை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணுவோம். தன்னுடைய பிராண்டை இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டாவது தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய காலை அகலமாக விரிக்கிறதுக்கும் விஜய்ங்கிற ஒரு ஐக்கான பயன்படுத்தலாம். கடைசி படம், ஏன்னா அப்படித்தான் இப்போ வந்து கோட் படத்தை சொன்னாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாரு பெருசை. ஸோ விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்கோ என்ன வியாபாரம் இருக்கோ அந்த பணத்தை இந்த கோட் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பட்ஜெட்டோடு கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்குரிய வசூல் பண்ணலை. இல்லை இன்னொரு காரணம் இருக்குது, இந்த இது மாதிரி வெளிமாநில தயாரிப்பாளர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு இப்போ பேன் இண்டியாங்கிற படம் மாதிரி உருவாகுதுல்ல. ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த அளவுக்கு போகுது படங்கள். இந்த பெருமைக்கு எருமை மைக்கிற மாதிரி தான் இது. பேன் இந்தியா பேன் இந்தியா பேன் இந்தியாங்கிறது, நீங்கள் பேன் இந்தியா படம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து மல்டி ஸ்டாரர் இருக்காங்க, வெவ்வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்து நடிக்கிறாங்க. இல்லை பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே தப்பான வார்த்தைங்கிறதான் இயக்குனர் அமீர் சொன்னார். ஒரு நல்ல சினிமா
மக்களை உணர்வு ரீதியாக தன்னுக்குள்ளே இழுத்துக்கக்கூடிய சினிமா தான் பேன் இந்தியா சினிமா. அப்படி ஒரு சினிமான்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த படங்களில் நீங்கள் வந்து பாகுபலியை மட்டும்தான் சொல்ல முடியும், அதுக்கடுத்து கேஜிஎஃப். இதில் வந்து எந்த விதமான பிராந்திய பிரச்சனை கிடையாது, மொழி பிரச்சனை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்களுடைய பிரச்சனை கிடையாது. இது வந்து உலகம் முழுமையும் இந்தியா முழுமையும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு மொழியில் தான், திரை மொழியில் தான் அந்த ரெண்டு படத்தையும் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜவான். ஜவான் வந்து உலகத்துக்கான படம் இல்லை, ஆனால் இந்திய மக்களுக்கான படம். எந்த மொழியில் போய் அந்த படத்தை போட்டாலும் அந்த படத்தில் பேசப்பட்ட பிரச்சனை அந்த ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ஜிகினா வேலை மாதிரி வச்சுக்கிறது பேன் இந்தியா படம், 4 மொழியில் வெளியாகுது, 10 மொழியில் வெளியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மொழியில் வெளியாகிறது சரி, அப்போ 4 மொழியிலேயே உங்களுக்கு ஈவனான வசூல் இருக்கணும்ல, அதுக்கான நடிகனாக இருக்கணும், அதுக்கான மெனக்கடல் இருக்கணும். அப்படி மெனக்கடலுங்கிறது வந்து பாகுபலிக்கு மட்டும்தான் இருந்தது, ஜவானுக்கு இருந்தது, கேஜிஎஃப்க்கு இருந்தது. கோட் படத்துக்கு வந்து வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி விஜய் வீட்டை விட்டே வெளியே வரலையே, படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கோ அல்லது படத்தை பற்றி மீடியாவை கூட சந்திக்கிறதுக்கு வரலையே. அப்புறம் நீ எப்படி பேன் இந்தியா படத்தை, நீ பேன் இந்தியா படத்தில் எப்படி ரெக்கவரி? இப்போ கோட் படத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுத்தான், 450 ரூபாய்க்கு விற்றுட்டான். ஆனால் வாங்கினவன் நிலமா ஆந்திராவும் கேரளாவும் கதறிக்கிட்டு இருக்கானே, 16 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 3 கோடி ரூபா தான் வந்திருக்கு எங்களுக்கு ஷேர் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து மீடியாவும் ஊடகங்களும் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு 400 செலவு 450 வரவு 50 கோடி ரூபா லாபம் அப்படின்னா வாங்கிட்டு போன சரவணா ஸ்டோரில் 30 ரூபாய்க்கு சட்டையை வாங்கிடுறீங்க, போனதும் ஜாயம் போயிடுச்சுன்னா 300 ரூபா பூச்சில் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வெளிமாநில தயாரிப்பாளர்கள் வர்றது வந்து நான் வந்து எதிர்க்கிறேன், நம்ம தமிழ் தயாரிப்பாளர் தான் இவங்களை பயன்படுத்தணுங்கிறீங்க. ஆனால் தமிழ் தயாரிப்பாளர்களும் வெளிமாநிலங்களோ படம் எடுக்கிறாங்களே, இதில் வந்து இது ஒரு பிஸ்னஸ் தானே? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அல்லது தமிழில் வந்த படம் யார் வேணும்னாலும் அந்த படம் எடுத்துடலாம், தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராகிடலாம். தெலுங்கில் போய் நீங்கள் நேரடியாக ஒரு தமிழ் தயாரிப்பாளர் தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பராகி நீங்கள் படம் பண்ணிட முடியாது. அங்கே இருக்க ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் நீங்கள் ஜாயின் போட்டுக்கணும். சிங்கப்பூரில் எப்படி இந்தியன் சிட்டிசன் போய் தொழில் பண்ணுறதுன்னா சிங்கப்பூர் சிட்டிசன் பார்ட்னராக இருக்கணும். இதுதான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலமை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். நீ யார் வேணாலும் வா, ராமகணே வா, 100,00,000 ரூபாய் கட்டியா மெம்பர் ஆகிக்க படம் எடுத்துக்க. மற்ற மாநிலங்களில் இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அந்தந்த மாநிலத்தில் அவங்களுடைய மாநில மொழி சினிமாவையும் அந்த தயாரிப்பாளையும் பாதுகாக்கிறதுக்கான கட்டமைப்பு, அதுக்கான விதிமுறைகள் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுதான் வந்தேரி மடமா, யார் வேணாலும் வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பிறமொழி, அதாவது நீங்கள் வந்து உங்களை வளர்த்த சினிமாவை அல்லது சினிமா தயாரிப்பாளர்களை திரும்பி பார்க்காம நீங்கள் இன்றைக்கி உங்கள் மார்க்கெட் கூடிடுச்சுன்றதுக்காக நீங்கள் போகிறதுங்கிறது வந்து 100% ஞானம் கிடையாது. இல்லை நல்ல விஷயம் தானே, இப்போ நமக்கு நல்ல படங்கள் கிடைச்சா நல்லது தானே பிஸ்னஸ்ஸு. இவ்வளோ வச்சு படம் பண்ணுறதுக்கு இங்கே தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லையே. நீங்கள் தெலுங்கு தயாரிப்பாளர் இருக்கிறாரு, கன்னடத்தை நீ படத்தை இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் தான். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க என்ன போயலாம் கேள்வி அங்கே தானே வரும் தயாரிப்பாளர்கள்ட்ட. நீங்கள் வாங்கக்கூடிய 250 கோடி ரூபாய் சம்பளத்துக்கும் நம்பி இருக்கக்கூடிய தயாரிப்பால் நம்பி இருக்கக்கூடியது தமிழக திரையரங்குகள் தான். நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு பெற வச்சுக்கிருவீங்க, ஆனால் தெலுங்கு தயாரிப்பாளருக்கு இது கன்னட தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறீங்க. இல்லை அவங்க இது வரைக்கும் உங்களை வச்சு படம் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு 10 தமிழ் ஹீரோக்களை வச்சு படம் பண்ணி அதில் தோற்று போயிட்டாங்க, இல்லை பெருசாக எக்ஸ்போஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக போயிட்டு இங்கே வந்து இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சாதாரண அடிப்படை விஜய் மட்டும் இல்லை எல்லாருமே தானே அதை நடத்துகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ தனுஷ், சிவகார்த்திகேயன், அஜித்தெல்லாம் வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீங்கள் அடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, தமிழகத்தை நான் பாதுகாக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தயாரிப்பாளர்களையும் நீங்கள் பாதுகாக்காதவர், நீங்கள் எப்படி தமிழக மக்களை பாதுகாப்பீங்கன்றது இது என்னோடய கேள்வி இல்லை. இன்றைக்கி கண்ணை மூடிட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு எல்லாமே, எல்லா கேள்விகளுமே வந்துட்டுருக்கு. நேற்று வந்து இந்த படம் அறிவிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குரூப்பு, தமிழர்களை மறந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்ட்டு. ஸோ அது மக்கள் உணர்வு தான், ஏன்னா இப்போ இந்த கோட்டு படத்துக்கு வந்து இவர்
வெங்கட்புரம் சொன்னார், விமர்சகர்களுக்காக நான் படம் எடுக்கலைன்னு. தேட்டரில் படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் இன்றைக்கி விமர்சகனாக மாறிட்டான். மொபைலை தூக்கிட்டு வெளியே வரையில் இன்றைக்கி விமர்சகன் வேறு பார்வையாளன் வேறேன்னு பிரித்து பார்க்க முடியாது. அது மாதிரி தான் விஜயா இருக்கட்டும், இன்றைக்கி தனுஷாக இருக்கட்டும், இல்லை சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தது தமிழ் மண், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். நீங்கள் படம் பண்ணுறது அந்நிய வேற்று மாநில தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பண்ணுறது எந்த வகையில் நியாயம்ல ஒன்றும் இல்லை. ரஜினி இது வரைக்கும் அவர் படம் பண்ணது 99% தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தான். ஒரே ஒரு படம்னா லிங்கா தான் அவருடைய நட்புக்காக கன்னட தயாரிப்பாளர் பண்ணார். அப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், நமக்கு காசு இங்கே தான் வரும். மற்ற இடங்களில் இங்கே 100 கோடி வருதுனாக்கா ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் 10-10 கோடி வரும். அப்போ உங்களுக்கு பெருசு அது. அப்படி பார்க்கக்கூடிய மனோநிலை இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்ட்ட இல்லைங்கிறதான் தயாரிப்பாளர்களுடைய ஆதங்கமாக இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.